பரம்புமலை என்ற பிரான்மலை வரலாறு. பரம்புமலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிங்கம்புணரிக்கு அருகில் உள்ளது. காரைக்குடியிலிருந்து மேற்கே 42 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையிலிருந்து வடக்கே 63 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுக்கோட்டையிலிருந்து தென்மேற்கே 45 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சிங்கம்புணரியிலிருந்து கிருங்காக்கோட்டை வழியாக 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மதுரை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பொன்னமராவதி ஆகிய நகரங்களிலிருந்து பேருந்தில் செல்ல முடியும். பரம்புமலை சங்க காலத்தில் முல்லைக்கு தேரிந்த வள்ளல் பாரி வாழ்ந்த மலையாகும். இம்மலை கபிலர் முதலான புலவர்களால் பாடப்பெற்ற புகழுடையதாகும். சங்க காலத்தில் பரம்புமலை எனவும், பின்னர் திருநலக்குன்றம் எனவும், சமய இலக்கியங்களில் திருக்கொடுங்குன்றம் எனவும் பெயர் பெற்ற இம்மலை தற்போது பிரான்மலை எனவும் வழங்கப்படுகிறது. ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும், சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என்று கபிலர் பாடல் குறிப்பிடுவது போலவே 2450 அடி உயரத்துடன் நெடுந்தூரத்திலிருந்து பார்க்கவும் தெரிவாக இம்மலை அமைந்துள்ளது. மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை வட்டார வழக்குகள் கலந்த இவ்வூர் கிராமியத்தோடு கூடிய நகரமாக விளங்குகிறது. விவசாயம் முதல் தொழிலாகவும், பனையும் தென்னையும் சார்ந்த தொழில்கள் பணத்தொழிலாகவும் விளங்குகின்றன. நிலக்கடலை அதிகம் விளைவதால் இவ்வூரில் எண்ணெய் ஆலைகள் மிகுதியாக உண்டு. சிங்கம்புணரிக்கு நெடிய இலக்கிய வரலாறு உண்டு. இவ்வூரின் பெருமையை சிங்கம்புணரி பள்ளு என்னும் இலக்கியம் தெளிவுற விளக்குகிறது. ஸ்ரீ சேவுகமூர்த்தி ஐயனார் கோயில், ஸ்ரீ சித்தர் முத்தவடுகேசர் கோயில் ஆகியன இங்கு புகழ் மிக்கவையாகும். பரம்புமலையை தலைமையிடமாக கொண்டது பரம்பு நாடு. இது பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்நாடு பரம்பு நாடு, பாரி நாடு, பரநாடு எனவும் வழங்கப்படும். இது சங்க காலத்திலிருந்து புகழ் பெற்றிருந்தது. இந்த நாட்டை வேல்பாரி கிபி 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆண்டான். வேலிகுலத் தலைவனாக விளங்கிய இவன் ஈரத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவன் பாரி மன்னன். அதனுடைய எல்லைகளாக தென்னெல்லை திருமேகூர் முதல் கீழ்மேலோடிய வைகையாற்றங்கரை, கீழக்கெல்லை பரம்புக்குடி, காளையார் கோயில், முத்துநாடு, அனுமந்தகுடி, பரம்பு வயல், வடவெல்லை, பரம்பு வயல், காணாடு காத்தான், சோனாப்பட்டு, திருக்கோளகுடி, பூலாங்குறிச்சி, இடையாற்றூர், குடுமியான் மலைப்புறம், மேற்கெல்லை, பரம்பூர், மருங்காபுரி, துவரங்குறிச்சி, நத்தம்மலைகளின் கிழக்கு பகுதி, அழகர் மலை கிழக்கு பகுதி, பரம்பு கண்மாய். பிற்காலத்தில் இப்பரம்பு நாடு பாண்டிய மண்டலத்தின் ஒரு பகுதியாக மாறியது. பாரிவேட்டை என்ற பெயரில் ஒரு வேட்டை இப்போதும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இம்மலையிலிருந்து 15 கிலோமீட்டர் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் வாழும் மக்கள் இந்த வேட்டையை மரபாக நடத்தி வருகின்றனர். இம்மலைக்கு தெற்கே கூத்துப்பாரி பொட்டல் என்று ஒரு இடம் இருக்கிறது. இப்பெயர் கூத்தையும் பாரியையும் தொடர்பு படுத்தி உணர்த்துவதாய் உள்ளது. பாரி வேட்டைக்கு சென்று திரும்பும் போதில் இங்கு கூத்து நடக்கும். முல்லைக்கு கொடித்தேர் கொடுத்ததை நினைவுபடுத்தி இன்றும் இப்பகுதிகளில் கொடிதழும்பினால் குடிதழும்பும் என்னும் சொலவடை வழக்கில் இருந்து வருகிறது. இப்பகுதியில் குழந்தைகளுக்கு பாரி, கபிலன், முல்லைக்கொடி, நல்லமங்கை, அங்கவை, சங்கவை என்னும் பெயர்கள் வைக்கப்படுகின்றன. இதில் நாம் பரம்புமலை என்ற பிரான்மலையின் வரலாற்றினை பற்றி அறிந்து கொண்டோம். இதுபோன்ற பல வரலாற்று செய்திகளை அறிய தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.